எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் உள்ளே வர இந்த பயிற்சி வரும்போது நான் ஐயாவை பற்றி யூடியூப்லலாம் பார்க்கல, புக்ஸ் எல்லாம் படிக்கலை. ஆனால் என் நண்பர்கள் மூலமா ஐயா வந்து மனதை கூறு கூறாக போட்டு ஒரு பிரித்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற ஒரு ஞானி, இவர்கிட்ட போனால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். நானும் பல பயிற்சிகள் முயற்சிகள் ஐயா சொன்ன மாதிரி பண்ணியிருக்கேன். நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு, அதில் லயிச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் என்னால் எனக்குன்னு ஒரு பல டெஃபினேஷன் இருந்தது. ஒரு ஞானம்னா ஹாப்பினஸ் 24/7, ஞானினா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக ஒரு கிரேஸ்ஃபுல்லாக பிளெஷ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதை அனுபவிக்கத்தான் வந்தேன். நான் ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க் வித். இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு டெஃபினேஷனில் இருக்காங்க, நான் அந்த டெஃபினேஷனை அனுபவிக்கணும் அப்படின் தான் வந்தேன். எனக்கு நிறைய அனுபவம் கிடச்சிது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அனுபவம் என்னென்னா, ஐயா கூட காலையில் ஒரு ஞான வாக்கிங் போவோம். ஞான வாக்கிங் போகும்போது என்ன ஆகும்னா, ஐயா நானும் என் நண்பர்கள் ரெண்டு பேர் தான் வந்தோம். மொதல் ஐயாவை பார்த்தோம், அவரை பார்த்து வணங்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார். வாக்கிங் கிளம்பினோம். வாக்கிங் ஒரு தடி எடுத்துகிட்டு நடந்து போனார். ஐயாவோட ரெண்டு நாய்கள் நடந்து வந்தது, அவர் வளர்க்குற நாய்கள் தான். போன அடுத்த நிமிஷமே அந்த நாய் சும்மா இல்லாமல் பக்கத்து தோட்டத்தில் உள்ளே போந்து அதில் இருக்கிற கோழிகள் எல்லாத்தையும் விரட்டிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு திருப்பி ஓடி வந்தது. பார்த்துட்டு அது பண்ணது தப்பு தான், சும்மா அது வந்து இட் இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் டு த மாஸ்டர் தட் ஐ எம் வெரி ஒபீடியன்ட் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுது. அதை பார்த்தோன்னே நான் வந்து நினச்சேன், ஓ இவர் எப்படி ப்ரூவ் பண்ணுற அப்படின்னு நான் சிரிச்சுட்டு நான் வந்து ரொம்ப நல்லவன் காட்டுற மாதிரி அமைதியாக இருந்தேன். ஐயா முன்னாடி போயிட்டு இருந்தார், குச்சி தடி வச்சுருந்தார். ஒரு செகண்ட் யோசிக்கலை, குச்சி எடுத்து பலார்னு ஒன்று அடித்தார் நாயை. அதை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் அவர் கூட பக்கத்தில் போனவன் ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டேன். நான் எங்கே வந்திருக்கேன், நான் எங்கே வந்திருக்கேன்ற எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா ஞானி, ஞானம் அப்படின்னா சம்திங், யார் நான் ஒரு சாமானியர், எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஷாக். ரெண்டாவது உள்ளே போகிறோம், ஒரு மரக்கிளைகளாக இருக்குது அந்த பாதை வந்து ஒரு காட்டு பாதை தான், நல்ல அருமையான அனுபவம் இருக்கும், நீங்களும் வாங்க. போகும்போது மரங்களும் செடிகளும் இருந்தது. அடுத்தது அவர் ஒரு செகண்டு கூட யோசிக்கலை, குச்சி எடுத்து அந்த மரக்கிளைகள்லாம் டப்பு டப்புன்னு அடித்து நொறுக்கினார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இருந்த பயிற்சி முயற்சியில் மரங்கள் இது மற்ற உயிர்கள் அப்படின்னா அது தெய்வம் மாதிரி பார்க்குற மாதிரி தான். நான் இப்போயும் ஒரு மரம் பக்கத்தில் போனால் செப்பல் போட்டு போக மாட்டேன். அப்படி இருக்கிறவ என் முன்னாடி ஒரு ஞானி வந்து குச்சி எடுத்து மரக்கிளை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கார். நான் பார்த்துட்டு மறுபடியும் ஷாக் ஆகிட்டேன், என்னடா நடக்குது அப்படின்னு. இதெல்லாம் என்னோட இருந்த ஆர்வத்தையும் கேள்விகளையும் நிறையா தூண்டி விட்டுருச்சு. அடுத்த நாள் ஆக்சுவலாக சப்ஜெக்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ஞான வாழ்க்கை, நீங்கள் வந்து அதை அனுபவிக்கணும். நான் சொல்ல விரும்பல, வீடியோவில் பார்த்துருப்பேன். ஞானம் ஞானம் ஞான வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை வேறு, உலகியல் வாழ்க்கை வேறு இல்லை. ஞானின்றவன் வேறு இல்லை, சாமானியரும் வேறு இல்லை. ஒரு சின்ன மேட்டர் ஆஃப் டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது தெரிஞ்சிருந்தா நானும் ஞானி தான், நீங்களும் ஞானி தான். அந்த டெஃபினேஷனை ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப லயத்தோடனும் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே சொல்லி கொடுக்குற ஐயாவாக இருந்தாலும் சரி, விளக்கம் செய்கிற ஜெயமணி ஐயா, சரவணன் சார், முத்துலட்சுமி மேடம், மற்ற எல்லாருக்குமே ரொம்ப, அவங்க குடும்பத்தார் உட்பட ரொம்ப லயத்தோட ரொம்ப அனுபவபூர்வமாக அவங்களோட இதை ஷேர் பண்ணாங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்த ஒருத்தர், ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி வந்தவன், இப்போ தான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான், ஒரு சாமானியர் எல்லாரும் நீங்களும் நானும் அடையக்கூடிய ஒரு விஷயந்தான், எட்டி பிடிக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம இவ்வளோ நாளும் ஓடியிருக்கோம் தேடியிருக்கோம் அப்படின்னது. அது எனக்கு கிடைச்சதில் பயங்கரமான மன மகிழ்ச்சியில் இருக்கேன். மகிழ்ச்சியை விடுறதுக்கும் தயாராகவும் இருக்கேன், ஏன்னா அதுதான் ஞானம். ஸோ அதை சொல்லிக்கிட்டு இந்த அனுபவத்தையே ரொம்ப ரொம்ப அருமையாக ஆக்கின ஃப்ரம் த டே ஒன் வனஜா மேடம் இருந்தாலும், ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் மேம் நான் அப்படி வர்றேன் அப்படின்னோடனே சும்மா வாங்க சார், ட்ரெஸ்ஸு உங்களோட திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வராங்க, வீட்டுக்கு வாங்க சார், வீட்டுக்கு வாங்க அப்படின்னா யார் அது வீட்டுக்கு வாங்கினா அவ்வளோ ஒரு அன்பாவோ அரவணைப்பாகவும் அங்கே சமையல் பண்ண எல்லாருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இந்த ஒரு என்டையர் ஜேர்னியை வந்து ஒரு ஹோம்லியாக ஒரு ப்ளசண்ட்டாக மாற்றின உங்கள் எல்லாருக்கும், கூட இருந்த அன்பர்களுக்கும் நன்றி.